அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கஜாஜி, எங்கள் கஜேந்திரகுமார். இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபோட்டோஸில் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸை நீங்கள் டெலீட் பண்ணால் சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் நீங்கள் எப்படி அதை ரிட்ரீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து டெலீட் பண்ணியிருப்பீங்க அன்எக்ஸ்பெக்டடாக. அந்த மாதிரி ஃபைலை வந்து நம்ம சாஃப்ட்வேர் இல்லாமல் ஒரு லொக்கேஷனில் இருக்குது, அந்த லொக்கேஷனை நம்ம பார்ப்போம். இப்போ எல்லா ஃபோன்லேயும் பார்த்தோன்னா ஃபைல் மேனேஜர் இல்லை ஃபைல் எக்ஸ்பெக்ட்னு சொல்லிட்டு எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் வந்து கண்டுபிடிச்சி அந்த ஃபைல் மேனேஜர் ஃபைல் எக்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து ஃபோன் மெமரி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் ஃபைல் கிளீனருக்குள்ளே போகணும். கிளீனரில் போயிட்டு டிஸ்க் அனலிஸ் போனால் தான் வந்து நான் அதை பார்க்க முடியும். இதில் வந்து ஃபோன் ஸ்டோரேஜ் மேலே ரைட் சைடில் வந்து எஸ்டி கார்டு ஸ்டோரேஜ் இருக்குது. நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ் தான் முக்கியம். ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இதில் தான் மேக்ஸிமம் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இல்லை, மெயினாக வந்து என்ன பார்த்தோன்னா டாட் தம்னெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க டாட் தம்னெயில்ஸ்ன்னு பார்த்தோன்னா நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது சின்ன சின்ன ஐக்கான் ஐக்கானாக க்ரியேட் ஆகும், அதுதான் வந்து தம்னெயில்ஸ்ன்னுவோம். அந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து கேலரியில் போய் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணால் லிஸ்ட் ஆஃப் ஃபோட்டோஸ்லாம் சின்ன சின்ன பாக்ஸ் பாக்ஸாக வருதுல்ல, அதுதான் வந்து டாட் தம்னெயில்ஸாக இதில் ஸ்டோர் ஆகும். நீங்கள் அந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, டெலீட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் ரிட்ரீவ் பண்ண, அது இந்த ட்ராக்கை வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அந்த டாட் தம்னெயில்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டெலீட் பண்ண ஃபோட்டோ டெலீட் பண்ணாத ஃபோட்டோ அந்த தம்னெயிலாக இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் இது பார்த்தோன்னா இதே மாதிரி முக்கியமான விஷயம், வீடியோ வீடியோ இருந்தாலும் ஆனால் வீடியோ ஸ்டோர் ஆகாது. வீடியோவில் இருக்க ஃபஸ்ட்டு இமேஜ் ஆஃப் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணவும் ஃபஸ்ட்டு என்ன காட்டுதோ அது வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இன்னொன்று வீடியோ ப்ளேபேக் ஆப்ஷனும் இருக்குது. அந்த மாதிரி ஃபோன்ஸில் வந்து வீடியோக்குனே சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபோர் டு ஃபைவ் செகண்ட்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து நிறைய இதில் இருக்கிறது நிறைய ஃபோட்டோஸ் நான் இதிலிருந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். இதிலேருந்து நீங்கள் ரிட்ரீவ் பண்ணால் இந்த ஃபோட்டோ வந்து 50 GB அப்படின்னு சொல்லிருக்கு. இதை நான் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி எப்போயோ டெலீட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் வந்து இப்போ நான் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வேறு நிறைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஒரு சில டெலீட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இதில் இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து இதில் வந்து ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து இருக்குது, டெலீட் பண்ணியும் இதில் ஸ்டோர் ஆனது. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இதனால் இதுக்கு நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. டாட் தம்னெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் மெமரியிலே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலீட் பண்ண ஃபோட்டோஸை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இதே டெக்ஸ்ட்டாக இருந்தால் உங்களால் வந்து அதை வந்து ஹை குவாலிட்டியில் இப்போ வந்து ஃபைவ் எம்பி இமேஜை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இதில் தம்னெயில் ஸ்டோர் ஆகுது பார்த்தோன்னா வெறும் 80 KB 100 KBக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிளியராக பார்க்க முடியாது. வெறும் இமேஜ்னால் நம்ம டெலீட் பண்ண இமேஜ் என்னென்னு அப்படின்னு மட்டும் வேணால் நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கஜாஜி, எங்கள் கஜேந்திரகுமார். நன்றி, வணக்கம்.